வணக்கம். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது இந்த டிஎன்பிஎஸ்சியில் ரிப்பீட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டுருப்பாங்க. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஓகேங்களா? ஒரு இயரில் மேக்ஸிமம் ஒரு 4-5 தடவையாவது இவங்களை பற்றி கேள்வி இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது, ஓகேங்களா? அப்படிப்பட்டவங்க யார் அப்படின்னா அன்னி பசன்ட். திரும்ப திரும்ப ஏதாவது கொஸ்டின் பேப்பர் எடுத்திங்கன்னா நிச்சயமாக இவங்களை பற்றி கேள்வி இருக்கும், கண்டிப்பாக இவங்களை பற்றி ஒரு கேள்வி இருக்கும். அப்போது குரூப் 4 மாதிரியான எக்ஸாமில் நிச்சயமாக இவங்களை பற்றி கேட்பாங்க. அது டைரெக்டாகவும் இருக்கும், இன்டைரக்டாகவும் இருக்கும், ஓகேங்களா? சரி, இப்போ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது இவங்களை பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸ்கூல் புக்கில் கொடுத்தது தான் இது, ஓகேங்களா? நிச்சயமாக அது கேட்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிலாஃபாத் இயக்கம் தோன்ற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துருக்கியில் கலீஃபாவை பிரிட்டிஷார் நடத்திய விதம், ஓகேங்களா? எதுக்காகன்னு கேட்பாங்க. கிலாஃபாத் இயக்கம் இன்னும் தோன்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? துருக்கியில் கலீஃபாங்கிறவங்க, அதாவது இந்த முஸ்லீம் இயக்கத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒரு கலீஃபா அப்படிங்கிறவங்க, முஸ்லீம் ஆட்சிகளுக்கெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் வந்து இவங்க தான் ஒரு ஹெட்டு மாதிரி, ஓகேங்களா? அந்த காலத்தில் அவங்கள வந்து இவங்க வந்து தவறாக நடத்துனதுனால கிலாஃபத் இயக்கம் அப்படின்னு இந்தியாவில் தோன்றுறது, இந்தியாவில் தோன்றுன இயக்கம், சரிங்களா? சரி, அன்னி பெசன்ட் அம்மையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா அயர்லாந்து. ரிப்பீட்டட் கொஸ்டின், எந்த நாடு அப்படின்னு கேட்பாங்க. நிச்சயமாக கேட்டிருக்காங்க, கேட்கக்கூடிய கேள்வி. அன்னி பெசன்ட் அம்மையாரின் முக்கிய இயக்கங்கள், தன்னாட்சி இயக்கம், பெபியன் சோசியலிசவாதிகள் இயக்கம், குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்கள். முக்கியமாக நோட் பண்ணுங்கள், குடும்ப கட்டுப்பாடு இயக்கங்களுக்கு யார் அன்னி பெசன்ட் அம்மையார் அப்பயே சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணிடுங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் இந்தியா வந்த ஆண்டு எதுன்னு கேட்பாங்க, 1893. ஏன்னா இது ஸ்கூல் புக் கொஸ்டின், ஓகேங்களா? 1893 ஜியோபிசிக்கல் சொசைட்டி, ஓகேங்களா? ஜியோபிசிக்கல் சொசைட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தியோபிசிக்கல் சொசைட்டியோடைய உறுப்பினராக அன்னை பெசன்ட் அம்மையார் இந்தியா வந்தார். எதுக்காக இந்தியா வந்தார் அப்படின்னு கேட்பாங்க, ஓகேங்களா? இந்தியா எதுக்காக வந்தாங்க? சியோபிசிகல் சொசைட்டியோடைய உறுப்பினராக இந்தியா வந்தாங்க. பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி வாரணாசியில் நிறுவியர் யாருன்னு கேட்பாங்க. பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி எங்கே இருக்குது? வாரணாசியில் இருக்குது, கேள்வி கேட்பாங்க. பனாரஸ் மத்திய இந்து கல்லூரி எங்கே இருக்குது? வாரணாசியில் இருக்குது. 1916 பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக, ஓகேங்களா, பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மேம்படுத்தப்பட்டது. 1916 பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகம் மேம்படுத்துகிறாங்க. பிரம்மஞான சபையின் உலகளாவிய தலைவராக அன்னி பெசன்ட் பொறுப்பேற்ற ஆண்டு 1907, நோட் பண்ணிங்க. பிரம்மஞான சபை, தியோபிசிக்கல் சொசைட்டின்னு பார்த்தோம்ல, அதுதான் தமிழில் வந்து பிரம்மஞான சபை அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதை வந்து 1907 அவங்க பொறுப்பேற்றிருக்கிறாங்க தலைவராக. அன்னி பெசன்ட் அம்மையாரின் தி காமன்வீல் என்ற வார பத்திரிகை தொடங்கிய ஆண்டு, ரிப்பீட்டட் கொஸ்டின், காமன்வீல் அப்படிங்கிறது யாரோட பத்திரிகைன்னு கேட்பாங்க. அன்னி பெசன்ட் தொடங்கிய ஆண்டு 1914. ஹவ் இந்தியா ஃபார் ஃப்ரீடம் அப்படிங்கிற, இந்தியா வந்து சுதந்திரம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தகம் எப்படி வந்து போராடினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய 1915 வெளியிட்டாங்க இவங்களோட புத்தகம், ஹவ் இந்தியா ப்ராட் ஃபார் ஃப்ரீடம், ஓகேங்களா? இந்தியா எப்படி அந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்கிற புத்தகம். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை தொடங்க முயற்சி செய்து தோல்வியடைந்தார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை தொடங்க முயற்சி செஞ்சு தோல்வி அடைஞ்சிட்டார். நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கிய ஆண்டு கேட்பாங்க. நியூ இந்தியா 1915 ஜூலை 14, டேட்டோட ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நோட் பண்ணிக்கிங்க. தன்னாட்சி இயக்கம் என்பதன் விளக்கம், தன்னாட்சி என்பது நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாக அவர் சபைகளுக்கு கடமைப்பட்டவர்களாகும், விளங்க நடைபெறும் ஆட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வாசகத்தை சொன்னவங்க யாருன்னு கேட்கலாம், ஓகேங்களா? தன்னாட்சி என்பது விளக்கம் என்னன்னு சொன்னாங்கன்னா, தன்னாட்சி என்பது நாட்டின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாக, சில சபைன்னு பாராளுமன்றங்கள்ல அதான் சபை, ஓகேங்களா, கடமைப்பட்டவர்களாகவும் விளங்க நடைபெறும் ஆட்சியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கப் போவதாக அன்னி பெசன்ட் அம்மையார் அறிவித்த ஆண்டு, ஓகேங்களா? அறிவித்தது 1915 செப்டம்பர் 28. அவங்க வந்து தன்னாட்சி அமைப்பை தொடங்கிய ஆண்டு எதுன்னா 1916. ரெண்டுத்தையும் வித்தியாசம் தெரிஞ்சிங்க, ஸ்கூல் புக் எல்லாமே, ஓகேங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். திலகரின் தன்னாட்சி இயக்கம் பம்பாயில் 1916 ஏப்ரலில் தொடங்குறாரு, ஓகேங்களா? அது ஏப்ரல்லே தொடங்குறாரு திலகர் வந்து தன்னாட்சி இயக்கம். தன்னாட்சி இயக்கத்தை பரப்பியதற்காக திலகர் கைது செய்யப்பட்ட ஆண்டு ஜூலை 1916 போட்டிருக்குங்க, அது வந்து 11 இருக்குது, தப்பு, ஓகேங்களா? 16, ஓகேங்களா? இந்தியாவின் விசுவாசத்தின் வேலை, இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் அன்னி பெசன்ட். இது வந்து இப்போ
ரீசெண்டாக ஒரு இதுக்கு முன்னாடி இப்போ குரூப் டூக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்ததில்ல, அதில் கேட்ட கொஸ்டின் இது, இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் யாருன்னு கேட்டாங்க. அப்படியே கேட்டாங்க, அது வந்து கெமிஸ்ட்ரி எக்ஸாம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, அது என்ன எக்ஸாம் பார்த்துக்குங்க. இதுக்கு முன்னாடி இந்த ஒரு மாதம்தான் ஆகும் அது கேட்டிருக்காங்க. தன்னாட்சி இயக்கத்தின் இணைந்து முக்கிய நபர்கள் ஜவஹர்லால் நேரு, முகமது அலி ஜின்னா, சக்கரவர்த்தி ஜெயந்திலால், பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலி குஸ்மான் இவங்கள்லாம் வந்து தன்னாட்சி இயக்கத்தில் சேர்ந்தாங்க. அன்னிபெசன்ட் அம்மையார் கைது செய்யப்பட்ட ஆண்டு 1917. ஓகேங்களா, நேரு அதில் இருந்திருக்காரு, முகமது அலி ஜின்னா இருந்திருக்கிறாரு. அதெல்லாம் கேட்பாங்க, இந்த உறுப்பினராக இருந்தவங்க யார் அப்படின்னு அப்படியே ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க குரூப் ஃபோர்லாம். ஓகேங்களா, பார்த்துங்க. அன்னிபெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக நைட்வுட் பட்டத்தை திறந்தவர் எஸ் சுப்பிரமணியம். நோட் பண்ணிங்க, எஸ் சுப்பிரமணியம். இந்தியன் அண்ட்ரெஸ்ட் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் யார், வேலண்டைன் சிரோலி. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின், வேலண்டைன் சிரோலி. மாண்டகு சமஸ்பாடு சீர்திருத்தத்தை அன்னிபெசன்ட் ஏற்றுக்கொண்டதால் தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி கண்டது. ஓகேங்களா, மாண்டகு சமஸ்பாடு சீர்திருத்தத்தை அன்னிபெசன்ட் ஏற்றுக்கொண்டதுனால தன்னாட்சி இயக்கம். அதே போல் அன்னிபெசன்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் ஆங்கிலேயர் கூட இணக்கமாக போனால் நீங்கள் நிறையா சலுகைகள்லாம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அதனால் நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கும் அவங்களுக்கு. ஓகேங்களா, சரி. 1929 ஆண்டு வி கே கிருஷ்ணன் மேனன் இந்திய லீக் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தான் தன்னாட்சி இயக்கம். எப்போ பெயர் மாற்றம் செய்கிறாங்க, 1929 வி கே கிருஷ்ணன் மேனன் இந்திய லீக் அப்படின்னு மாற்றுறாரு. எதை மாற்றுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னிபெசண்டோடைய தன்னாட்சி இயக்கத்தை. ஓகேங்களா, சரி, அவ்வளோதான் இந்த இதை பொறுத்த வரைக்கும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.